எப்படி வந்து ஒரு சிக்னல் வந்து எனர்ஜி சிக்னல்னு சொல்லுவோம் பவர் சிக்னல்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வெட்டில ஒரு அவுட்லைன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபார்ம்லாம் வந்து இதுதான் எனர்ஜி சீக்கல் டு சமேஷன் என் சிகுவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் ஃபிக்ஸ் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருக்காங்க சமேஷன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சம் அடிஷன் அடிஷன் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்போ அந்த சிக்னல் வந்து டிஸ்கிரிட் சிக்னாக இருக்குதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் சம்மேஷன் அதேமாதிரி பவர் பவர் சிக்னல் லிமிட் கேப்டல் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன்டி உடனே பிட் டூ கேபிட்டல் எண் ப்ளஸ் ஒன் சமேஷன் ஸ்மால் எண் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபின் மைனஸ் எண் டூ ப்ளஸ் எண் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் அண்ட் த ஹோல் ஸ்கொயர் இப்படிங்கிறது வந்து பவர் இக்குவேஷனு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் இ இஸ் இஇஸ் ஃபைனைட் இப்போ வந்து இ இங்கிறது வந்து எனர்ஜி பவருங்கிறது வந்து பி அப்படிங்கிறத நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இ வந்து ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா ஃபைனைட்னா ஒரு வேல்யூவாக இருக்குது ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னா பவர்ங்கிறது வந்து ஜீரோவாக இருக்கும் அதேமாதிரி எக்ஸாஃபின்னஸ் அந்த கிவன் எக்ஸாஃப் சிக்னல் இஸ் எனர்ஜி சிக்னல் அதுமாதிரி பி பவர் வந்து ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா இ வந்து இன்ஃபைனைட்டாயிரும் அதாவது அப்படின்னா இந்த கிவன் சிக்னல் வந்து பவர் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் கண்டிஷனும் இல்லாமல் செகண்ட் கண்டிஷனும் இல்லாமல் தேர்டாக ஒரு கண்டிஷன் இருக்குது ரெண்டுமே இன்ஃபினைட்டாக ரெண்டுமே ஃபைனைட்டாக அப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம அந்த சிக்னல் வந்து அந்த இஸ் நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இன்று கொடுத்துருக்காங்க இ வந்து ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா ஃபைனைட்னா ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இங்கிறது ஒரு ஃபைனட்டாக ஒரு வேல்யூ இருக்குது சம் வேல்யூ இப்போ பி பிங்கிறது வந்து இப்போ பிஇஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு நம்ம எடுத்தோம்னா பியோட ஃபார்மில் என்ன இ டுடன் பை டி இ டுடன் பை டி இப்போ இங்கே வந்து டி பார்த்திங்கன்னா டிங்கிறது தான் எண்ணுங்கிறது நம்ம வந்து டி டைம் டைம்ங்கிறது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்போ ஒரு வேல்யூ ஒன் டுடென்ட் பை இன்ஃபினிட்டி அப்படின்னா அது என்ன வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதை தான் வந்து மாதிரி சொல்கிறாங்க பவர் இஸ் ஜீரோ எனர்ஜி வந்து ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா மாதிரி பவர் வந்து ஃபைனைட்டாக இருக்குன்னா எனர்ஜி வந்து இன்ஃபைனைடாகிடும் அதாவது ஈஸ் ஈக்வ ஈஸ் டு என்ன பி இன்ட்டு டி பவர் இன் டு டைம் நம்ம பேசிக் ஃபார்மில் தான் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் சர்க்கியூத்தில படிச்சிருப்போம் இப்போ இங்கே வந்து எனர்ஜி வந்து டி எனது டி வந்து இன்ஃபினட் தான் பவர் வந்து ஃபைனைட் ஒரு வேல்யூ சாரி பி இன் டைம் பி டொடர் பை டைம் கிடையாது பி இன் டு டைம் அப்போ பவர் வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ டிங்கிறது ஒரு இன்ஃபினைட் வேல்யூ அப்போ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினைட் அது எனி வேல்யூஸ் இன்ட்டு இன்ஃபினைட் அப்படின்னா இன்ஃபினிட்டி பவர் ஈக்குவல் டு எனர்ஜி டொடர் பை டைம் இந்த ஃபார்முலா இது வந்து எனர்ஜி இஸ் ஈக்குவல் பவர் இன்டூ டைம் இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எனர்ஜி இந்த பவர் சிக்னல் நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம் இது நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து சில இதில் கண்டிஷன்ஸ் இருக்குது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் எப்படின்னா சமேஷன் என்ன சீக்வன் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஏ பவர் என் விச் இஸ் சீக்வல் டு ஒன் உடனே ஒன் மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டிங்கன்னா அதில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க அதாவது சீக்வன்ஸ் அண்டு சீரீஸ் அப்படின்னு டாப்பிக்கில் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் நம்ம இதில் ப்ரூஃப்லாம் பார்க்க தவிரல நம்ம கண்டிஷன்ஸ் அப்படியே வந்து ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இ சமேஷன் என் சீக்குள் ஜீரோ டூ என் ஏ பவர் என் சீக்வல் டு ஒன் மைனஸ் ஏ பவர் என் ப்ளஸ் ஒன் இது என் கேபிட்டல் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஏ அதாவது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்ளமு அதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ் மாதிரி இது இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சிம்பிளி பர்பஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம் அதுமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சமேஷன் மாடல்ஸ் ஆஃப் காஸ் பைபே டூ என் அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி சமேஷன் மாடல்ஸ் ஆஃப் சைன் பைபே டூ இன்டூ என் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துணும் இது வந்து ஃபோர்த்து கண்டிஷன் இந்த மா கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நம்ம ஃபார்மில் ப்ராப்ளம் பார்ப்போம் ப்ராப்ளமில் வந்து ஒரு டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் எனர்ஜி ஆஃப் த ஃபாலோயிங் சிக்னல்ஸ் ஃப்ரம் தட் ஃபைண்ட் வெதர் த கிவன் சிக்னல்ஸ் ஆர் பவர் எனர்ஜி ஆர் நெய்தர் பவர் ஆர் எனர்ஜி சிக்னல் அதாவது பவரா இல்லை எனர்ஜி சிக்னலாக இல்லை நெய்தர் ரெண்டுமே அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கிவன் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆஃப் எண் ஈக்குவல் ஒன் பை த்ரீ ஹோல் பவர் எண் என் இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்புனான்ஷியல் ஃபார்மில் இருக்குது தானே ஒரு எக்ஸ்புனான்ஷியல் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரூ வந்து ஒரு எக்ஸ்புனன்ஷியல் ஃபார்ம்ல இருக்குது ஆஃப் யூஆஃப்என்னுன்னு ஒரு ஒரு டேர்ம் வந்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே வந்து நம்ம என்ன ஆஃப் யூஆப்என்னுங்கிற ஒன்றும் இல்லை யூஆஃப்என்னுங்கிறது யு ஆஃப்என்னுங்கிறத வந்து ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டி அப்படி இருக்குன்னா இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு ஒரு ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த டேர்மை வந்து நம்ம ஜீரோ டு இன்ஃபினிட்டியாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து யூஆஃப்என் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்பச் இஸ் ஈக்குவல் டு ஒன் அதோட வேல்யூ ஒன் அதே மாதிரி வந்து அந்த அட் த சேம் டைம் இந்த இன் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஆகிரும் நம்ம ப்ராப்ளம் சால் பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி யூ ஆஃப் மைனஸ் என்ன இருக்குது இப்போ இது வந்து யூ ஆஃப் ப்ளஸ் என் இப்போ யூ ஆஃப் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ அதை வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ஃபிட்டி டூ இன்ஃபினிட்டியாக மாற்றுறதுக்கு அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட் இன்ஃபினிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த லிமிட்டானாலும் மைனஸ் இன்ஃபிட்டி இன்ஃபினிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூ ஆஃப் மைனஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எனர்ஜி தான் நம்ம ஃபைன் பண்ணு பண்ணுறோம் எனர்ஜி ஃபார்ம்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் இசிகோவல் சமேஷன் என் சிகோல் மைனஸ் இன்ஃபர் ட்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் எக்ஸா ஃபன் தோல் ஸ்கொயர் மிச்சு கோல்டு நம்ம அந்த வேல்யூ வந்து எக்ஸா ஃபண்ட் வந்து கிவன் சிக்னல் வந்து நம்ம சால்வ் சமி இது பண்ணுறோம் சப்ஷிட் பண்ணுறோம் எக்ஸா ஃபண்ட் சப்ஷிட் பண்ணியாச்சு இப்போ லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அதாவது யூ யூஆ ஃபன் வந்து சி சீக்வல் டு ஒன் லிமிட் வந்து எப்படி ஆகுதுன்னா இந்த லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டிங்கிறது வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டியாக வந்து மாறிடுது அதே மாதிரி ஸ்கொயர்ட் ஸ்கொயர்டு வந்து அப்ளை பண்ணுறோம் ஒன் ஒன் ஸ்கொயர்ட் இஸ் ஒன் த்ரீ ஸ்கொயர்டுங்கிறது நைன் அதனால் ஒன் பை நைன் த ஹோல் பவர் என் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிடுறோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபார்மெட் வந்து நம்மளை ஃபஸ்ட்டோட நம்ம ஃபார்மலோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம கண்டிஷன் பார்த்தோம் இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கா அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான் வந்து கண்டிஷன் ஃபார்மெட்டில் இப்போ நம்மளுக்கு இருக்குது ஏ பவர் எண் ஒரு கான்ஸ்டன்ட் பவர் இருக்குது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அந்த கான்ஸ்டன்ட் பவர் என்னன்னு தான் இருக்குது இது வந்து கான்ஸ்டன்ட் இது வந்து ஏ இப்போ பவர் எண்ணுங்கிறது அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஒன் ஒன்று உடற்பய்ய ஒன் மைனஸ் ஏன்னு அழிக்கலாம் அப்போ ஒன் ஒன்று உடற்பய்ய ஒன் மைனஸ் ஒன் பை நைன் அப்படி அழிக்கிறோம் இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா நைன் பை எயிட் நைன் பை எய்ட்டுங்கிறது ஒரு ஃபைனட் வேல்யூ எப்படி இருக்குது ஒரு ஃபைனட் வேல்யூ அப்போ பவர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஃபைனெட் அனுப்பிச்சின்னா பவர் எப்படி இருக்கும் பவுருங்கிறது வந்து ஜீரோவாக இருக்கும் நம்ம நம்ம வெரிஃபை பண்ணுவோம் இப்போ பவர் சீக்குவல் டு லிமிட் இன்டென்ஸ்டு இன்ஃபினிட்டி ஒன் உடற்பை டூ என் ப்ளஸ் ஒன் சமேஷன் என் சீக்குவல் டு மைனஸ் அண்ட் டூ என் மாலர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இந்த ஹோல் ஸ்கொயர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஃப் என் வந்து சப்ஷிட் பண்ணிட்டோம் அந்த வேல்யூ வந்து சப்ஷிட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அதில் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து மை ஜீரோ டூ என் ஆயிடுது இங்கே ஒன்று இது ஒன்றாகுது லிமி லிமிட்டு ஜீரோ டூ என் ஆயிடுது ஜீரோ டூ என் ஆயிடுச்சுன்னா ஒன் பை நைன் ஹோல் பவர் எண் அப்படின்றிருக்கும் அடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த ஃபார்மேட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஜீரோ டூ என் அப்படின்றச்சுனா நம்ம செகண்ட் கண்டிஷன் நம்ம அந்த நோட்டுன்னு போட்டு ஒரு இதில் பார்த்துட்டோம்ல அதில் செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னா அந்த ஒன் பை அதாவது ஏ ஏ பவர் வந்து ஒன் மைனஸ் ஏ பவர் என் ப்ளஸ் ஒன் இடர் பை ஒன் பை ஒன் மைனஸ் அந்த வேல்யூ ஆயிரும் நம்ம அந்த இதில் பார்த்தோம்லாம் நம்ம செகண்டில் ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம் ஒன் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் என் ப்ளஸ் ஒன் இடர் பே ஒன் மைனஸ் ஏ அப்படிங்கிற அந்த செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம்லாம் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன என் டென்ஸ்டூ இன்ஃபினிட்டி நம்மளுக்கு வந்து என் டென்ஸ் இன்ஃபினிட்டியும் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கனாலே இந்த இடத்துல இன்ஃபிலியை அப்ளை பண்ணீங்கனாலே ஒன் பை இன்ஃபினிட்டி டோட்டலாக வந்து ஜீரோ ஆகிரும் நீங்கள் இங்கே இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாலும் சரி எப்படி நீங்கள் சிம்ப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஜீரோவாக கிடைக்கும் அப்போ ஹென்ஸ் வந்து எனர்ஜி இஸ் ஃபைனைட் கண்டிஷன் படி பவர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா தென் த கிவன் சிக்னல் இஸ் எக்ஸா இஸ் எனர்ஜி சிக்னல் அதான் வந்து நம்ம இப்படி எடுத்து எழுதிடணும் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸ் ஆஃபன் சீக்கள் டு இ பவர் ஜே ஃபைவ் பை டூ என் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் இது வந்து ஃபைவ் பை ஃபோர் இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம எனர்ஜி ஃபார்ம்லாம் டேரெக்டாக எழுதலை நம்ம டேரெக்டாக வந்து சப்ஸ்க்ரூப் பண்ணிடுறோம் சமீசன் என்ன சீக்கிரம் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் இ பவரை அந்த டேர்ம்ஸ் வந்து எழுதிக்கிறோம் எக்ஸ் ஆஃபன்னு த ஹோல் ஸ்கொயர் இப்போ நம்ம இ பவர் ஜே அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இ பவர் ஜே அப்படின்னு வந்துருச்சுனாலே இப்போ ஜேன நம்ம இப்போ ஜே அப்படின்னு வந்துருச்சுன்னா காஸ்டீட்டா ப்ளஸ் ஜே சயின் அப்படின்னு எடுப்போம் அப்போ நம்ம வந்து மாடலர்ஸ் இருக்குது இப்போ வந்து மாடலஸ்னா ரூட் ஆஃப் காஸ்கோர்டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துடும் அப்போ சஸ்கொயர் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கோர்டு வந்து இஸ் ஈக்வல் டு ஒன் இப்போ ரூட் ஆஃப் ஒன் ஒன்றுன்னு வைடும் ரூட் ஆஃப் ஒன்னுங்கிறது வந்து ஒன்று ஆகும் விச் இஸ் அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருந்தாலும் ஒன்று தான் நம்மளுக்கு ரூட் ரூட் ஆஃப் வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஒன்று தான் இங்கே வந்து அப்படி தான் வரும் ஆன்சரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமேசன் மைனஸ் இன்ஃபிப்டி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒன்றுன்னு வந்துடுது இப்போ இங்கே வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா மனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இருக்குது என்ன சிக்கல் மைனஸ் இன்ஃபிட்டி இங்கே எண்ணுங்கிற டேர்ம் நம்மளுக்கு இல்லை யூ ஆஃப் யூஆப்ன்னு இல்லை நம்ம ஸீரோட் இன்ஃபினிட்டி இல்லை அப்போ நம்ம என்ன வரோம்னா இன்ஃபினிட்டி ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி தான் வரும் இப்போ மைனஸ் இன்ஃபிப்ட்டி இன்ஃபினிட்டி இருக்குது மைனஸ் டேர்ம்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இன்ஃபினிட்டி வேல்யூ தான் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் டேர்ம்லேயும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் அதனால் வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி ஃபார் எனர்ஜி அதாவது நீங்கள் ஒரு அதே மாதிரி என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம் ஒன் ஒன் பை த்ரீ ஹோல் பவர் அது மாதிரி எக்ஸ்பினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து எனர்ஜி சிக்னலாக தான் இருக்கும் அதேமாதிரி இந்த ப்ராப்ளமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பீரியாடிக் சிக்னலாக இருக்குது இப்போ இந்த சைன் அந்த மாதிரி சைன் அந்த மாதிரி டேர்ம் இருக்குது அப்படின்னா சைன் காசு அந்த மாதிரி டேம் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து பவர் சிக்னலாக தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் பவர் சிக்னல் இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸி ஈஸிக்குள்ளேயே இன்ஃபினிட்டி வந்துடுச்சு நெக்ஸ்ட் வந்து பவர் கண்டுபிடிக்கணும் அப்போ பவர் எப்படி இருக்கும் பவர் வேல்யூ வந்து ஃபைனெட்டாக இருக்கும் இப்போ லிமிட் என்ட்ரன்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஒன் டே டூ என் ப்ளஸ் ஒன் சமேஷன் என் டு மைனஸ் டுனஸ் டூ என் இ பவர் அந்த எக்ஸ் சாஃப்என் வால்யூ அந்த மாடலஸ் தான் ஹோல் ஸ்கொயர் அதை நம்ம சப்ஃபி பண்ணுறோம் சப்ஃபி பண்ணோம்னா மைனஸ் இன் டூ எண் ஒன்று இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே இந்த டேம் என்ன ஆகும்னா மைனஸ் இன் டூ எண் அப்படி என்ன ஆகும்னா டூ என் ப்ளஸ் வந்து ஆகிரும் ஏன்னா மைனஸ் இன் டூ என் இருக்குது நம்ம இதுவும் வந்து நம்ம நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டூ என் ப்ளஸ் ஒன் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னுக்கு பேர் வந்து மைனஸ் ஒன் டூ ஒன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு வால்யூ வரும் அப்போ அதோட அந்த சீக்வன்ஸ் அந்த டைப் எப்படி இருக்கும் சீக்வன்ஸ் டைப் வந்து டூ என் ப்ளஸ் தான் இருக்கும் புரியுதா மைனஸ் மைனஸ் வேல்யூ ஒரு ஃபைனட் வேலியிலேருந்து இன்னொரு ஃபைனேட் வேல்யூ இருக்கும் அதாவது மைனஸ் ஒன் டூ ஒன் ஆர் மைனஸ் த்ரீ டூ த்ரீ அந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து ஒரு ஃபைனட் வேலியூவாக இருக்கும் இன்க்ளூடிங் ஜீரோ அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து டூ என் ப்ளஸ் ஒன்று வரும் இப்போ இங்கே டூ என் ப்ளஸ் ஒன்று இங்கேயும் டூ என் ப்ளஸ் ஒன்று வருது அப்போ கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஒன் ஆன்சர் வந்து ஒன் விச் இஸ் ஈக்குவல் டூ என்டன்ஸ் இன்ஃபினிட் விச் இஸ் ஈக்வல் டூ ஒன் ஆன்சர் அப்போ நம்மளுக்கு வந்து பவர் வந்து ஃபைனட் வேல்யூவாக இருக்குது எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது ஃபோர் த சிக்னல் கி எக்ஸ் இஸ் பவர் சிக்னல் எப்படி எடுத்து எழுதிடணும் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் தேர்ட் ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா கிவன் வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என்சிகல்டு சைன் பை பை ஃபோர் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம் எனர்ஜி சமேஷன் ஆஃப் என்சிகல்டு மைனஸ் என் ஃபிஃப்டின் இன்ஃபினிட்டி சயன் பை பை ஃபோர் என் த ஹோல் ஸ்கொயர் மாடலஸ் அதேமாதிரி வந்து அந்த இந்த டேர்ம் வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது அப்போ நம்ம அந்த டேம் எப்படி எழுதிக்கலாம் அப்போ சயின் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிற எப்படி எழுதலாம்னா ஒன் டூ டீட்டா டிடன் பை டூ அப்படின்னு எழுதுவோம் ஆஸ் ஆஸ்பெட் ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் அப்படி எழுதணும்னா இங்கே வந்து ஃபைவ் பை ஃபோர் இருக்குது டூ காஸ்டிட்டா அப்படின்னு வந்துருச்சுன்னா டூ இன்ட்டு ஃபை பை ஃபோர் அப்படின்னு வரும் அப்போ டூ டூ கேன்சல் ஆயிரும் அப்போ ஃபை பை டூ ஆயிடுது பை பை டூ என் பை டூ அப்படி வருது இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த லிமிட்டை வந்து பிரிக்கிறோம் அதாவது உள்ள மல்டிபிள் பண்ணுறோம் இப்போ இந்த ஒன் பை டூக்கு தனியாக ஒன் பை டூ தனியாக வெளியே எடுத்துடுறோம் அப்போ இந்த லிமிட் வந்து ஒன்றுக்கு தனியாக வச்சிட்றோம் இந்த வேல்யூக்கு தனியாக வச்சிட்றோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு இது பார்த்துருக்கோம் கண்டிஷன் நோட்டுங்கிட்ட ஒரு கண்டிஷன் பார்த்தோம் அதில் வந்து சமேஷன் அப்படின்னு போட்டு மைனஸ் ஃபிஃப்டி இன்ஃபினிட்டி அப்படி இருந்துச்சுன்னா காசு பைபே டூ என்னதுங்கிறது வந்து வேல்யூ வந்து ஜீரோ அப்போ சமேஷன் மைனஸ் ஃபிஃப்டி இன்ஃபினிட்டி ஒன்று இருக்கும் அப்போ வேல்யூ வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி நம்ம மைனஸ் ஃபிஃப்டி இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் சமேஷன் மைனஸ் ஃபிஃப்டி இருந்துச்சுன்னா ஆஸ் பர் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் வந்து எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்தாலும் நம்மளுக்கு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி தான் வரும் அது எந்த வேல்யூ இருந்தாலும் சரி ஒன்னாக இருந்தாலும் சரி டூவாக இருந்தாலும் சரி த்ரீ ஆயிருந்தாலும் சரி விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தர் ஃபோர் ஹியர் த எனர்ஜி சிக்னல்ஸ் இன்ஃபினிட்டி நெக்ஸ்ட் வந்து பவர் பார்க்குறோம் பவரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம் சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணோம்னா இப்போ வந்து ஒன் பை டூ வேல்யூ வந்துடும் சம்மிஷன் மைனஸ் இன் டூ என் வேல்யூ வந்து ஒன் இந்த இது ஜீரோ ஆயிரும் இந்த டேம் அதே மாதிரி அங்கே மாதிரி இங்கேயும் ஜீரோ ஆயிரும் அந்த மாதிரி வேல்யூ வருது இப்போ வேல்யூல வந்துச்சுன்னா இப்போ மைனஸ் இன் டூ என் இருக்குது மைனஸ் இன் டூ இப்போ வந்து நம்ம வந்து மைனஸ் மைனன் என் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டூ என் ப்ளஸ் ஒன்று வரும் டூ என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன்று நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கான்சன்ட் இங்கே இருக்குது நம்ம காமனாக எடுத்துருப்போம் அந்த கான்சென்ட் வழியிருக்கோம் அப்போ ஒன் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டூ என் லிமிட் என்ட்ரன்ஸ் இன்ஃபினிட்டி ஒன் பை டூங்குற கான்சென்ட் வந்து ஒன் பை டூ ஆன்சர் வந்து ஒன் பை டூ அப்போ விச் இஸ் அ ஃபைனட் வேல்யூ ஃபார் பவர் தர் ஃபோர் த கிவன் சிக்னல் எக்ஸ் ஆஃபெனஸ் பவர் சிக்னல் அதாவது நீங்கள் இந்த மாதிரி காசு சைன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துருச்சுனாலே வந்து அது பவர் சிக்னலாக தான் இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி கான்ஸ்டன்ட் பவர் எண் எக்ஸ்பனன்ஷியல் ஒன் பை த்ரீ அந்த ஒன் ஹோல் பவர் எண் பார்த்தோமா அந்த மாதிரி சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சிக்னலாக தான் இருக்கும் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ப்ராப்ளம் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃபெனஸ் ஈக்குவல் டூ கிவன் சிக்னல் இ டூ இ பவர் டூ என் யுஎஃப்என் இது வந்து எக்ஸ்பனான்ஷியலில் வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே அந்த மாதிரி டேர்ம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப இதை நம்ம சால்வ் பண்ணி தான் பண்ணணும் வி கான்ட் டேரக்ட்லி ரிட்டர்மை எனர்ஜி சிக்னல் ஆர் பவர் சிக்னல் தர்ஃபோர் இ சீக்கல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணுறோம் சமேஷன் மைனஸ் இன்ஃபினி என் சிகுவல் மைனஸ் இன்ஃபி டூ இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் இ பவர் டூ என் யுஎஃப்என் ஹோல் ஸ்கொயர் சமேஷன் ஜி என் சிகல் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி இ பவர் ஃபோர் என் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் டூ வந்து மல்டிபல் பண்ணிடுறோம் இது வந்து இந் இது வந்து ஒன்றா எடுத்த டேர்மு அட் டைமில் வந்து சேஞ்சஸ் த லிமிட்ஸ் டூ ஜீரோ டு இன்ஃபினிட்டி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஜீரோலேருந்து போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னா ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி சமேஷன் வருது இ பர் ஃபோர் ப்ளஸ் இ பர் எயிட் அப்டூ எக்ஸட்ரா இன்ஃபினிட்டின்னு வருது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ போகுது அப்படிங்கிறப்ப நம்ம வேல்யூ என்னென்னா எனர்ஜியோட வேல்யூ என்னென்னா இன்ஃபினிட்டி பவர் பவர் எடுத்து கண்டுபிடிக்கிறோம் பவர் சப்ஷிட் பண்ணுறோம் ஒன் பை டூ என் ப்ளஸ் ஒன் இ இப்பர் ஃபோர் என் யூஆஃப்என் வந்து இதாகிடுது சேஞ்ச் பண்ணிடுது ஒன்றாயிருது ப்ளஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஜீரோ டென் ஆயிடுது இப்போ என்ன பண்ணுறோம்னா இது வந்து நம்ம அந்த செகண்ட் கண்டிஷன் அந்த கண்டிஷன் படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வருது நம்மளுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டேர்ம் வந்துருச்சுனாலே வந்து நம்ம வேல்யூ வந்து டிடெர்மன் பண்ண முடியாது விச் இஸ் நாட் அ நம்பர் அதான் எண்ணு எண் போட்டிருக்கோம் நாட் எ நம்பர் அப்போ இந்த சிக்னல் வந்து இந்த இவன் சிக்னல் எக்ஸாஃப் பண்ணிஸ் நெய்தர் பவர் சிக்னல் நார் எனர்ஜி சிக்னல் அதை தான் வந்து நம்ம சொல்ல வர்றோம் அதனால் நீங்கள் இந்த எக்ஸ்பரோனென்சியலில் ஜீபவர் ஜேஎன்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை பீரியாடிக் சிக்னல்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி சிக்னல் நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் போடணும் இது எதுவானாலும் இருக்கலாம் சில நேரத்துக்கு எனர்ஜி சிக்னலாக வரலாம் சில நேரத்துக்கு பவர் சிக்னலாக வரலாம் சில நேரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சிக்னல் இல்லாமல் நெய்தர் பவர் நார் எனர்ஜி சிக்னல் அப்படின்ட்டு வரலாம் நெக்ஸ்ட் ஒன்று ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கிவன் சிக்னல் எக்ஸ் ஆஃபன் சிக்னல் டு யூ ஆஃபன் வெறும் யூ தான் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் ஈஸியாக எழுதிடலாம் இப்போ எனர்ஜி எனர்ஜிஸ் ஈக்வல்ட்டு அப்படின்னு யூஆஃப் பண்ணிடுறோம் யூ யூஆஃப் இஸ் ஈவல் டு ஒன்றுன்னு ஆயிரும் ஒன்றுன்னு ஆகி லிமிட் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டியாக மாறிடுது அப்போ விச் இஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தஃபா பவர் எனர்ஜி இஸ் இன்ஃபினிட்டி பவர் வந்து கண்டுபிடிக்கிறோம் பவர் இஸ் ஈக்குவல் டு இதில் ஒரு சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் டேரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஜீரோ டூன் என்னு ஆகுது ஒன்று இருக்குது இப்போ ஒன் பை டூ என் ப்ளஸ் ஒன் இந்த டேர்ம் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அதாவது மைனஸ் இன்னு டூ எண் இருந்துச்சுன்னா டூ என் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதி நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் ஆனால் இங்கே வந்து ஜீரோ டூ இருக்குது அப்படிங்கிறப்ப என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து சீக்வன்ஸ் வரும் ஃபங்க்ஷனு இப்போ நீங்கள் என் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஃபினிட்டியை அப்ளை பண்ணி அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி இருக்கும் ஆனால் இன்ஃபினிட்டி ஆகாது நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி இன்ஃபினிட்டி ஆகாமல் நம்ம வேல்யூ எப்படி அப்ளைன்னு பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரிலேஷன் யூஸ் பண்ணிடுவோம் இப்போ என்ன வந்து இதில் காமனாக எடுத்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ட்ரோட் பை என்னு வரும் அதேமாதிரி இங்கே கீழே வந்து என்ன காமன் எடுத்தோம்னா டூ ப்ளஸ் ஒன் டிரோட் பை என்னு வரும் என் கேன்சல் ஆயிரும் லிமிட் எண்டன்ஸ் இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் பை என் டூ ப்ளஸ் ஒன் பை என் ஒன் பை இன்ஃபினிட்டி இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் டிரோட் பை இன்ஃபினிட்டிங்கிறது ஜீரோ ஆயிரும் அதேமாதிரி இந்த டேர்ம் வந்து யீரோ ஆயிரும் ஒன் ட்ரோடட் பை டூன்னு வந்துடும் அப்போ விச் இஸ் அல்டிமெட்லி ஈக்வல் டூ ஒன் பை டூ தர் ஃபர் த கிவன் சிக்னல் எக்ஸ் ஆஃபினஸ் பவர் சிக்னல் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து எனர்ஜி சிக்னல் பவர் சிக்னலாம் நம்ம வந்து ஃபைன் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ